ஹைடியஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கேர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எனக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் கமெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டிப்ஸுமே வந்துட்டு உங்கள் ஹேர்ஃபாலை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாது, பட் உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஹேர்ஃபாலை வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு ஹேர் மாஸ்க் போட்டால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் மாஸ்க் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டுருக்கோம். பட் அது மட்டும் பண்ணால் நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ பேசிக்கான இந்த அஞ்சு காமன் டிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெகுலர் லைஃப்பில் வந்துட்டு அதை ஒரு ருட்டீனாகவே நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல்லையே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஹேர் ஃபால் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணி நான் என்னோடய ஹேர் ஃபால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றத உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் காமனான ஒரு ஹேர் கேர் ருட்டீன். ஸோ ஹேர் கேர் டிப்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணனால மட்டும்தான். ஸோ இதெல்லாமே நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணல இன்னும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சின்ன மாதிரி டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1-3 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ உங்களோட ஹேர் ஃபால் வந்துட்டு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது என்னென்னா அப்படின்றதெல்லாமே நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னாலுமே அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்துட்டு நிறையா டஸ்ட் எல்லாமே வந்துட்டு படுது அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா 2 டேஸ்க்கு 1 நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி டேண்ட்ரஃப் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, ஆயில் வச்சுட்டு போகிறப்ப ஹேரில் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னா ஸோ உடனே ஹேர் வாஷ் எல்லாமே பண்ணி ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு 1 நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா க்ளீனாகவே வந்துட்டு மெயின்டைன் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ருட்டீனில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 இல்லை எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி 2 டேஸ்க்கு 1 வந்துட்டு நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். ஸோ இப்படி வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் வந்துட்டு க்ளீனாக இருக்கனாலே வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம்னால வர ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப அதிகமாக கெமிக்கல் அண்ட் ஹீட் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போடுறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி அதாவது ரொம்ப ரேராக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு நேச்சுரல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன ஷாம்பு அப்படின்னு நான் நிறைய விட நான் சொல்லியிருக்கேன். ஸோ காதியோட ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எதுனாலுமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு காதி ஷாம்பு வந்துட்டு மாறிட்டேன். ஸோ அது கெமிக்கல் லெஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டேன். ஸோ அதுவுமே எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சிலருக்குலாம் கெமிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணாதான் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கெமிக்கல் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிங் தான். ஸோ ஆயிலிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப வந்துட்டு மாய்ஸ்சராகவே இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ வீக்லி 2 நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ அதனால் வீக்லி 2 நான் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். ஸோ வீக்லி 2 வந்துட்டு நான் என்னோடய ஹேர் வாஷ் ருட்டீன் இருக்கனால நான் என்னோடய ஆயிலும் வந்துட்டு 2 நான் வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு விடுவீங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்லாம் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதனாலேயும் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே வந்து விடலாம். அதுக்கு மேலே அதெல்லாம் வந்து விட்டீங்க அப்படின்னா ஸோ ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளியவும் போவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணவே கூடாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா டஸ்ட் எல்லாமே நம்ம ஹேரில் படும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டஸ்ட் எல்லாமே நம்ம ஹேரில் படும். ஸோ அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியவும் போகாதீங்க. ஸோ வீக்லி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மேக் பண்ணுற ஆயிலாக வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ கடையில் வாங்குகிற இந்த நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயில் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்ல ஆயில் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆயிலிங் வந்துட்டு வீக்லி 2 வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் ஆயிலிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மசாஜும் வந்து பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களோட ஹேரும் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும். அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் கேர் ருட்டீன்.
ஸோ ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னா இதெல்லாம் தானே ஹேர் கேர் ருட்டீன் வந்துட்டு கேட்பீங்க. ஸோ நல்ல ஒரு ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னா நம்ம ஹேருக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து கொடுக்குறது தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் ஏதோ ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு போட்டுருவேன். ஸோ ஃபெனுக்ரிக் அண்டு கரி லீவ்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்துட்டு போடுமா நம்ம ஹேர் நல்லா வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹேர் கேர் ருட்டீனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எசென்ஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எசென்ஷியல் பவுடர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரி லீஃப் பவுடர் இருக்குது, ஆம்லா பவுடர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டான பவுடர்ஸ் ஆயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் கேர் ருட்டீன் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது ஹேரும் நல்லா நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபிஃப்த் டிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு நிறையா வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அண்ட் நிறையா இன்டேக்காக வந்துட்டு எடுக்கணும். ஸோ அதில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஜூஸ் எல்லாமே வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னா கரி லீவ்ஸ் அண்ட் ஆம்லா. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு போட்டு ஒரு ஜூஸாக வந்துட்டு மேக் பண்ணி வந்துட்டு கொடுப்பேன். ஸோ அதோட வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்கள் வந்துட்டு குடிச்சிருவோம். ஏன்னா எனக்கு ஒரு ஒன் மந்தாவது நான் வந்துட்டு அது ரெகுலராக வந்துட்டு பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் ரெகுலராக வந்து அது எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுனாலேயும் எனக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கண்ட்ரோல் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டீன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் அண்டு எக் அண்ட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸோ பயோட்டீனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓசிவாவோட பிளான் பேஸ்டு பயோட்டீன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர்ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு வீடியோ அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு கிடையாது. நான் பர்சனலி வந்துட்டு காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நான் வந்து பயோட்டீன் இன்டேக்காக எடுத்துக்கணுன்றதுனால ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. நான் இது ரெண்டு வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்போ ரொம்ப ரேராக ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கோ அப்போ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்கூப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பூனும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாகணும் அப்படின்னா நிறைய வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ போதுன்றனால இவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா டெய்லியுமே ஒரு ஒன் மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், நல்லா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து எப்போ எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கோ அப்போ வந்துட்டு ஒரு பேக் வாங்கி ஸோ அதை கம்ப்ளீட்டாக நான் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய பர்சனல் ரிவ்யூ. ஸோ நான் வந்துட்டு இது ப்ராடக்ட் எனக்கு கொடுத்து நான் வந்துட்டு ரிவ்யூலாம் வந்துட்டு போடலை. ஸோ நான் வந்துட்டு பர்சனலி நான் காசு போட்டு வாங்கி நான் குடித்து எனக்கு கண்ட்ரோல் ஆனதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நானும் நிறைய பேத்துக்கு சஜஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நான் என்னோடய ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இதுவுமே நான் வந்து பண்ணினேன். ஸோ அதனாலையும் எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இதில் எந்த ஒரு பாயிண்ட்னாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ உங்களோட ருட்டீனே நீங்கள் வந்துட்டு மாற்றணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த சின்ன சின்ன விஷயம். ஸோ அதெல்லாமே நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும், கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களோட பாடியை நீங்கள் கண்ட்ரோலாக வந்து வச்சுக்க முடியும். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு எப்படி க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கும் ஒரு பீரியட் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீ வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சீசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைக் அக்டோபர் 2 சம்திங் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த லீவ்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிறதுக்கும் இந்த சம்மர் சீசன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் ஃபாலிங் ரெண்டு அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் உங்கள் ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அகெயின் உங்களுக்கு ஹேர் வளரும். ஸோ ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அதுக்காக வந்துட்டு டிப்ரெஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி அண்ட் நான் சொன்ன ட்ரிங்க்ஸும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாமா, அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காமல்